பிதாக்குமாரன் பிரசுத்தாவின் நாமத்தினாலும் இந்த இரவு ஜெபத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். எல்லாருடைய சமூகத்தில் பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய தேவன் அன்பான தேவன் தான். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்னியாயம் இருக்கிறார். அதை நினைவில் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது பயத்தோடு அவருடைய சமூகத்திற்கு வருவதற்கு முன்பாக வருவது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் எதை செய்ய போகிறார், எதை பேசப் போகிறார், எப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளில் எதை தொட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிறார். நாம் செய்ய போகிற ஜெப விண்ணப்பங்கள் எது, அவை அனைத்தும் தேவனுடைய சுத்தத்திற்கு ஏற்றவாறு தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு இருக்கிறதா, அவரோடு இருக்கிற ஐக்கியம், அவரோடு இருக்க முடியாத உறவு, நம் ஒவ்வொருவரோடு வைத்திருக்கிற அந்த உறவு, இதெல்லாம் இப்பொழுது தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை பார்த்து தேவன் என்ன சொல்லுவார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய இருதயத்தை ஒரு சில நிமிடங்கள் நாம் அமைதியாய் சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய சமூகத்திற்கு வருகிற எந்த ஒரு மனுஷனுக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் இந்த தேவன். என்னை எந்த நேரத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், எதை வேண்டுமானாலும் நிறைவேற்ற முடியும், எப்படி வேண்டுமானாலும் எந்த பகுதியை வேண்டுமானாலும் என் வாழ்க்கையில் அவரால் தொட முடியும். என்னை கொண்டு எதை வேண்டுமானாலும் அது அவரால் செய்ய முடியும். அவருடைய சுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்த எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரிதான், தேவன் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவன் திட்டமிடாத ஒரு காரியமாக கூட இருக்கலாம், ஆண்டவர் நிச்சயமாகவே சொல்லுவார், இது என்னுடைய சுத்தம், நான் செய்வேன். அப்படி இருந்து எங்களை கொஞ்ச நேரம் சோதித்து ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆண்டவரே, உடைய சமூகத்திற்கு வந்து நின்று கொண்டிருக்கிறேன். உண்மையாய் உண்மை நேசிக்கிற ஒரு இதயம் எனக்கு தேவை. உமக்காக செயல்படுகிற என்னுடைய கரங்கள், உமக்காக ஓடுகிற கால்கள், உமக்காக உமை உடைய ராஜ்யத்தை குறித்து யோசிக்கிற நினைவுகள், ஆண்டவர் நீர் எனக்காக வைத்திருக்கிற எதிர்காலத்திற்காய் திறந்த இருதயத்தோடு நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவோம், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர், உம்முடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய சுத்தம் செய்யப்படணும், நம்முடைய அரசாங்கமானது என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிக்குள்ளாகவும் ஊடுருவணும். என் வாழ்க்கையில் ராஜ்யம் வருவதாக என்று சொல்வதற்காக தானே அர்த்தம். இந்த பரிசுத்த தேவன் நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, அவரே நம்மை வேறுபிரிக்கிற தேவன் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. வேறுபிரித்து அவருடைய நோக்கங்களுக்காய் ஒரு கவிதையாய் நம்மை உருவாக்கி அவருடைய கரங்களிலே அவர் முன்குறித்த பாதைகளிலே நாம் நடக்கும்படியாக அவர் நடப்பிக்க செய்வார். பிரியமானவர்களே, உண்மையான இருதயத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் அமைதியாக சொல்லுங்க, அப்பா நீங்க எது செய்தாலும் அது சரிதான், எது செய்தாலும் அது சரிதான்,
உம்முடைய வார்த்தைகளுக்காய், உம்முடைய செயல்களுக்காய் நான் காத்திருக்கிறேன். அப்படி இருதயங்களை நாம் சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும். இப்பொழுதும் கூட நம்முடைய உறவு தேவனோடு எப்படி இருக்குது? நம்முடைய ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, அவரோடு பேசுகிற நேரங்கள், தேவன் நம்மோடு பேசுகிறாரா? அவருடைய வார்த்தையை கொண்டு, பாடல்களை கொண்டு, சாட்சிகளை கொண்டு, பாடல்களை கொண்டு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்மிடத்தில் உண்மையிலேயே பேசுகிறாரா? இது ஏதோ வந்தோம், 5 மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் கழித்து விட்டு போகலாம் என்று இல்லை. தேவனை சந்திக்கிற ஒரு நேரமாக இருக்கணும். உண்மையாக ஆண்டவர் விட்டு சொல்ல மாட்டவரே, நீங்கள் என்ன சந்திக்கணும், நீங்கள் என்ன சந்திக்கணும், நீங்கள் என்னோடு பேசலைன்னா, நீங்கள் என்ன சந்திக்கலைன்னா, இந்த நேரங்களின் மூலமாக எப்படி நாமமானது மகிமைப்படலைன்னா, இங்கே செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இரவு ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவன், நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்திலே இந்த பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் தான் எங்களோடு பேசணும். சபையின் மூலமாக செய்யப்படுகிற எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் இதுவரைக்குமாய் நடந்து வந்த பாதைகள் உமக்கு தெரியும். இனிமேலும் நடக்கப் போகிற பாதைகளும் உமக்கு நன்றாகவே தெரியும், உமக்கு நன்றாகவே தெரியும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? நீங்க என்னோடு பேசணும், நீங்க என்ன தொடணும். ஏதோ ஏதோ நேரத்தை கழிப்பதற்காக நான் வந்துள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த முகத்தை நான் தரிசிக்கணும், நான் உம்மோடு பேசணும், நீர் என்னோடு பேசணும். உம்முடைய இருதயத்தின் ரகசியங்களை நீர் எனக்கு தெரியப்படுத்தணும். என்னை பற்றி, என்னுடைய குடும்பத்தை பற்றி, நீர் ஒப்புவித்திருக்கிற இந்த ஊழியத்தை பற்றி, நான் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த பாதைகளை பற்றி நீங்க என்னோடு பேசணும் ஆண்டவரே, நீங்க என்னோடு பேசணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அமைதியாய் ஆண்டவரோடு பேசுவோம். சுழல் காற்றில் மாத்திரமல்ல, தேவனமோடு மெல்லிய சத்தத்தோடும் பேச முடியும். நம்முடைய இருதயங்களோடு பேச முடியும், நம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்த முடியும். ஆண்டவரே நீங்க என்னோடு பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கலாமா? நாம் கேட்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு பேசுவார். சில நேரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க நாம் பேசவே விட மாட்டோம். காரணம், நாம் பேசிக்கொண்டே இருப்போம். ஆனா ஆண்டவரிடத்தில் அப்படி இல்லை. அமைதியாக அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, நின்று கொண்டிருக்கும் பொழுது, முழங்கால் படியிடும் பொழுது, சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். உன்னை குறித்து நான் இதுதான் நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னணும், சொல்லணும், நீ என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன், நீ இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன், நான் சொல்லுவதை நீ செய்வே,
ஆண்டவர் சொல்லுவாண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை உம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் நான் மாறணும். நான் போகிற இடமில்லா ஆண்டவரே, உம்முடைய சமூகமானது ஆங்காங்கே தெரிவிக்கப்படணும். என்னை பார்க்கிற ஜனங்கள் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. சாலையில் நடந்தாலும் சரி, பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி, நான் பாலைவனத்திலே தனியாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி ஆண்டவர், என்னுடைய பெரிய ஆசை உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும், நீங்க என்னோடு பேசணும். நீங்க என்னோடு பேசலைனா அதற்கு மேல ஒரு பெரிய தண்டனை என் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. நீங்க பேசுங்க. இந்த நேரத்தில் தானே நம்முடைய இருதயங்களை திறப்போம். தேவனமோடு பேசட்டும். தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கும் பொழுது உண்மையான பயபக்தியோடு அவரை அசட்டை செய்யாதருள்ளாய், நிர்விசாரமாய் இல்லாதபடி ஒரு பெரிய வல்லமை உள்ள ஒரு மனுஷன் எப்பொழுது வந்திருப்பானே என்றார். மத்தியிலே எந்த விதமாய் நாம் நடுங்குவோம். ராஜாதி ராஜனாகி இயேசு இப்பொழுது நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ராஜாவுக்கு முன்பாக நாம் செய்கிற காரியங்கள் நடக்கிற விதம் ஆண்டவர் திரும்பவும் திரும்பமாய் தம்முடைய சபையை நோக்கி கேட்பது, நான் உன் தகப்பனாய் இருந்தால் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எங்க இருக்கு? உலக பிரகாரமான பெற்றோருக்கு நாம் கொடுக்கிற மரியாதை மிகவும் முக்கியம். யாரை நான் அசட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். அது யாராயிருந்தாலும் சரி, தவறுகள் செய்த பெற்றோராயிருந்தாலும் சரி, அவளுக்கு நம் மரியாதையை கொடுப்போம். ஆனால் நம்முடைய பாவமான வாழ்க்கையில் குறுக்கிட்டு இந்த தேவன் நாம் அவர் சமூகத்திற்கு கொண்டு வந்ததெல்லாம் பாவ மூட்டைகள் தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது, முழுங்கால்படியிடும் பொழுது, அவருடைய முகத்தை தரிசிக்கும்படியாக நாம் வந்திருக்கும் பொழுது, மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் பாவமுக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். என் வாழ்க்கையில் இதுவரைக்குமாய் நீர் செய்த காரியங்கள் எண்ணி முடியாத ஆண்டவரே, எண்ணி முடியாது. பரிசுத்த தெய்வ நீராயிருக்கிறீர். உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படியான சிலாக்கியத்தை நீர் எனக்கு தந்தீரே. வல்லமை தேவன் நீங்க தான் ஆண்டவரே. கேருவீன்கள் சீராபிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்களுடைய தேவனே, உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே.
பரிசுத்த
மகத்துவத்தை குறித்து, ஆண்டவருடைய சுவாபங்களை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து எல்லாவற்றுக்காக ஆண்டவரே அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா. அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி, அவருடைய குணாதிசயங்களை சொல்லி சொல்லி, தேவனே நீரே பெரியவராய் இருக்கிறேன், நீரே அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறேன், நீரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். என் வாழ்க்கையின் உயர்ந்த அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே. மே துதிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன், உமை போற்றும்படியாய், உமை ஸ்தோத்தரிக்கும்படியாய், ஆண்டவரே உமக்காய் வாழும்படியாய், உமை சேவிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி எல்லாரும் வாயில திறந்து அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். மூடின வாய்கள் இங்கு தேவையே கிடையாது. உங்களுடைய வாய்களை விரிவாய் திறங்க, வாய்களை விரிவாய் தேவ நிச்சயமாகவே அவைகளை நிரப்புவார், அவைகளை நிரப்புவார். நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை பற்றி நாம் நினைக்கிற எல்லா காரியங்களையும் சொல்லி 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 ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்துவோம். ஆண்டவரே நிர்வரிக்கமாய் நல்லவராகவே இருந்திருக்கிறேன், நீர் நல் வல்லவராகவே இருந்து இருக்கிறேன் ஆண்டவரே. நீரனே உயர்ந்த அடைக்கலமாய் இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீரே நீ வழிகாட்டுக்கிற விடிவள்ளியாய் இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் சிறந்த நண்பனாய் இருந்திருக்கிறேன், என் தாயும் தகப்பனுமாய் இருந்திருக்கிறேன்,
தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடாத தேவனாய் இருந்திருக்கிறே. உமக்கே ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திர ஆண்டவரே. என் நீதியின் வலது கரத்தினால் இதுவரைக்குமாய் நீர் என்னை தாங்கியிருக்கிறேன், இனிமேலும் தாங்குவீர் ஆண்டவரே. நீர் மாறாத தேவன், நீர் பொய்யுரையாத தேவன், நீர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி எல்லோரும் 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 வாயிலே திறந்து ஆண்டவருக்கு சொல்லலாமா? அவருடைய குணாதிசயங்களை சொல்லி சொல்லி மனதார சொல்லி சொல்லி ஆண்டவரே நீரே நல்ல மெய்ப்பனாய் இருந்திருக்கிறீரே, இதுவரைக்குமா என்னை நடத்தி இருக்கிறீரே, இதுவரைக்குமா என்னை போஷித்திருக்கிறீரே, இதுவரைக்குமா என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விட்டிருக்கிறீரே. அமரும்படியாய் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே எனக்கு களைப்பாய் இருக்கும் பொழுது அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போவது மாத்திரமல்ல, புல்லின் மேல் பசும் புண்ணின் மேல் அமர் செய்கிற தேவனே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், நீரே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரின் மெய்ப்பனாய் இருக்கும் பொழுது எனக்கு எந்த தேவையும் இருக்காது ஆண்டவரே, எனக்கு எந்த தேவையும் இருக்காது. என் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் வாயில் திறந்து சொல்லிக் கொண்டே இருக்கலாமா? எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே நீரே இந்த மாலை வேளையில இந்த இரவு நேரத்தில் நீர் எங்களை மத்தியில் அசைவாடணும் ஆண்டவரே, நீர் எங்களை மத்தியில் அசைவாடணும், நீர் பெரிய காரியங்களை செய்யணும். இங்கிருந்து நாங்கள் போகும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்ட வாழ்க்கைகளாக இருக்கணும் ஆண்டவரே, உண்மையாய் மாற்றப்பட்ட வாழ்க்கைகளாக இருக்கணும். உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து தான் ஒரு ஆண்டவரே ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான தீர்க்க தரிசனங்களை நீர் எங்களுக்கு தாரும். உங்களுடைய வீட்டை குறித்து தான் ஆண்டவரே, ஆண்டவரே அபிஷேகத்து ஒரு உங்களுடைய வீட்டை குறித்து தான ஒரு தரிசனத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜபிக்கலாமா? எல்லாரும் ஜபிக்கலாமா? என் சரீரத்தில் பரிபூர்ண சுகத்தை தாரும். எந்த வியாதியோடு வந்திருந்தாலும் சரிதான், ஆண்டுடைய சமூகத்தில் அவைகள் சுகமாக முடியும், நிச்சயமாகவே சுகமாக்க முடியும். நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார், அவர் சிறந்த வைத்தியராக இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். அவரால் செய்ய முடியாத அதிசயம் எதுவுமே கிடையாது பிரியமானவர்களே, அவரால் செய்ய முடியாத அதிசயம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வனே, என் கண்களை உமக்கு முன்பாக ஏறெடுக்கிறேன். வானங்களையும் பூமியும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த என் தெய்வனே, உமக்கு முன்பாக வந்து நிற்கிற ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம் நீங்க தான். என் மனவாளனாகி இயேசுவே, என் மனவாளனாகி இயேசுவே, ஆண்டவரே உமக்கும் பாகமுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நீரங்களை தோடு ஆண்டவரே, வல்லமையாய் நீரங்களை தோடு என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்து அசதி ஆகிறாமல் எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். நீரே என் தேவன் அன்றோ, உமை அன்றி தேவனில்லை. நீரே என் தேவன் அன்றோ, உமை அன்றி தேவனில்லை. இயேசுவே கண்மலையே Peace.
Yeah.
தேவரே இருக்கின்ற நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஏற்கனவே சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள். அந்த யூத ஜனங்களுக்கு, அந்த யூத விசுவாசிகளுக்கு அவருடைய அர்த்தமானது திட்டவட்டமாய் புரிந்திருக்கும். தேவன் வசிக்கிற, தேவன் ஆளுகிற அந்த இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். சபையின் தலையாயிருக்கிற இயேசு இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். இரவு நேரத்தில் ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே என் கண்களை திறந்துள்ளோம், என் கண்களை திறந்துள்ளோம், சீயோனின் மகிமையை நான் பார்க்க, ஆண்டவரே சீயோனின் மகிமையை நான் பார்க்க என்று சொல்லி எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கலாம். உமது சபையானது என் இருதயத்தின் மகிழ்ச்சியாய் மாறணும். உமது சபையானது என் இருதயத்தின் மகிழ்ச்சியாய் மாறணும். ஆண்டவர், ஆண்டவரே உடைய சபைக்காக சீயோன் மலையின் இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் வெளிப்பாடுகளை நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி எல்லா இருதயத்தின் ஆழத்திலும் எல்லா பர்வதங்களுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த சீயோன் மலையானது, எல்லா பர்வதங்களுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களும் பாஷைக்காரர்களும் ஒரு நாள் அந்த சீயோன் மலையை நோக்கி ஓடுகிற அந்த காலம் நிச்சயமாகவே நிச்சயமாகவே வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சகல தேசத்தாரும் சகல பாஷைக்காரர்களும் இந்த சீயோன் மலையை நோக்கி ஓடுகிற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். இயேசுவேன் மனக்கண்களை திறந்துருளும், என் இருதயத்தின் கண்களை திறந்துருளும், என் இருதயத்தின் கண்களை பிரகாசிக்க பண்ணும், என் இருதயத்தின் கண்களை நீர் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் இல்லாத வாழ்க்கையானது, ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசன வாழ்க்கை இல்லாமல் நான் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்துள்ளோம். உம்முடைய வீட்டை குறித்து, உம்முடைய பட்டணத்தை குறித்து ஆண்டவரே நீர் என் இருதயத்தில் ஒரு பாரத்தை வெய்யும். ஆண்டவரே, ஒரு பெரிய பாரத்தை நீர் வெய்யும், அதை நிறைவேற்றும்படியாய் நான் வந்திருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். உம் கிருபை தாரும் தேவா, உம் சேவை செய்திடவே. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிக்கலாமா? சேவை நான் செய்யணும். உம் சேவை செய்திடவே. நீங்களே ஜெபிங்க. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, நிழல்கொடும் என் மீது, நிழல் ஆண்டவரே, உம்முடைய நிழலானது என் வாழ்க்கையின் மீது படட்டும். என்னை எதற்காக நீ தெரிந்து கொண்டீரோ, எதற்காக நீர் அழைத்தீரோ, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றின ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, என் மீது இறங்கி வாரும் என்று சொல்லி என் மீது நிழல், என் குடும்பத்தோடு என்னுடைய நீர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை மத்தியில் ஆண்டவரே நீர் பயங்கரமான காரியங்களை செய்யும். நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக காத்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிக்கலாம். எப்படி ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுங்களா?
தேவனம் ஒவ்வொருவரையும் அவர் எந்த நோக்கத்திற்காய் அவர் ரட்சித்தாரோ அந்த நோக்கம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தின் வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில் நிறைவேறணும். ஆபிரகாம் மோசேவா இருக்க முடியாது, யோசுவா கிதியோனா இருக்க முடியாது, பவுல் யாக்கோபா இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தேவன் அழைத்து ஒரு நோக்கம் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சாதித்த காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் எதற்காக அவர்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர்கள் செய்து முடித்தார்கள். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்முடைய நோக்கம் என்ன? சுய சித்தத்தின்படி ஆண்டவரே நான் எதையும் சாதிக்கக்கூடாது. என்னுடைய சுய ஆற்றலின்படி, பின்னணியின்படி, படிப்பின்படி, அறிவின்படி, உலக பிரகாரமான அறிவின்படி நான் ஒருவேளை ஒரு சில காரியங்களை செய்து முடிக்கலாம். அது உண்மையிலே ஆண்டவர் அழைத்த காரியமா? எதற்காக அப்படி செய்து கொண்டிருக்கிறேன்? நெகேமியாவின் புத்தகத்தில் ஜனங்கள் செய்த ஒரு பெரிய தவறு. ஆண்டவர் கானான் தேசத்திற்கு வந்த பொழுதே சொன்னார், நான் எரிச்சல் உள்ள தேவன், என்னுடைய பெயர் பொறாம எரிச்சல், ஜாக்கிரதையார். நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற எதை வைத்தாலும் சரி, யாரை வைத்தாலும் சரி, எந்த காரியத்தை வைத்தாலும் சரி, அதை நான் சரி செய்தே தீருவேன். நம்முடைய வாழ்க்கையின் விக்கிரகங்கள் பலவிதமாக இருக்க முடியும். ஏன் இன்னும் சொல்ல போனால், இப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு ஊழியமே நமக்கு ஒரு விக்கிரகமாய் மாற முடியும். இதுதான் என்னுடைய விக்கிரகம். நல்ல காரியம்தான், ஆனால் ஆண்டவர் சில நேரங்களிலே கொடுத்த ஈசாக்கை கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் வை என்று சொல்வார். நம்ம நினைப்பாண்டவர் நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்வார், எனக்கு தெரியாதா? கொடுத்து எனக்கு தெரியாது? அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது தேவன் இருக்க வேண்டிய இடத்துல, அது எல்லாமே விக்கிரகம்தான். அதனுடைய பிள்ளையாக இருக்கலாம், நாம் செய்கிற வேலையாக இருக்கலாம், நம்முடைய சொத்தாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பின்னணியாக இருக்கலாம், நாம் கடந்து வந்த குடும்பத்தினுடைய பாதையாக இருக்கலாம், நம்முடைய படிப்பின் மேட்டிமையாக இருக்கலாம். தேவன் நமக்கு தந்த காரியங்களையே ஒரு விக்கிரகமாய் மாற முடியும். உங்களுக்கு தெரியுமா? இருதயங்களை சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். கொடுத்தவர் தேவன் தானே, அதை திரும்பவும் கேட்கவும் அதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. 70 வருடங்கள் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததுக்கு காரணம் அசீரியா என் கோபத்தின் கோள். அசீரிய தேசமானது இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற தேவன் இல்லைதான். ஆனால் ஆண்டவர் சொன்னது, அவர்களை கொண்டு வந்து தண்டிப்பேன். என்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியா கோரிஷ் என்கிற ஒரு மனுஷனே, என்னை ஆராதிக்காத மனுஷனே, நான் அபிஷேகம் செய்வேன் என்னுடைய நோக்கங்களுக்காய், என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய். இறுதிங்களை சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவுக்கு மேலாய் நாம் நேசிக்கிற ஏதாவது உண்டா?
அவருடைய ராஜ்யத்திற்கு மேலாய் அது தாய் தகப்பனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், நம்ம வீடு சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம். எது வேண்டுமானாலும் இருக்கலாம். கானான் தேசத்திற்கு வாக்குத்தத்த தேசத்திற்கு நீ வரும் பொழுது இஸ்ரவேலே என் மூத்த குமாரனே, நான் தெரிந்தெடுத்த என்னுடைய மகனே, என் தோளில் சுமந்து வந்த என் மகனே, ஒரு கழுகுத்தன் குஞ்சுகளை சுமந்தது போல நான் உண்மை சுமந்திருக்கிறேன். நான் ஒன்று எனக்கு பிடிக்காது, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் கொடுத்த காரியங்களுக்கு நீ கொடுக்கும் பொழுது நான் உன்னை சுத்திகரித்தே தீருவேன், உன்னை சுத்திகரிப்பேன். கடினமான பாதையில் நடந்தாலும் சரி, நான் உன்னை சுத்திகரிப்பேன். ஆண்டவர் சொன்னது 70 ஆண்டுகளுக்கு ஒரு பாடு நான் கொண்டு வருவேன். ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். எரேமியா தீர்க்கதரிசிக்கு தான் தந்த வார்த்தைகள் நிறைவேற்றும்படியாய் தேவன் கோரேஷின் இருதயத்தை தூண்ட ஆரம்பித்தார். நான் மறக்க மாட்டேன், என் வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் நான் ஒரு காவல்காரனை போல நான் சொன்ன வார்த்தைகளை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். அவைகள் நிச்சயமாகவே நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரோ எனக்கு தெரியாது. நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். நான் நிறைவேற்றியே தீருவேன், நான் நிறைவேற்றியே தீருவேன். ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம யாரை வைத்தாலும் சரி, எதை வைத்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு அறிவுறுப்பான காரியம். நம்முடைய இருதயங்களை சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு மேலே என் வாழ்க்கையில் யாருமே எதுவுமே இருக்கக்கூடாது. உம்மை உண்மையாய் நேசிக்கிறேன். என் வாழ்க்கையில் நீர் எதை அனுமதித்தாலும் சரிதான், உம்மை பின்பற்றுவேன். நீர் இருக்க வேண்டிய அந்த இடத்துல வேற எதையும் யாரையும் நான் வைக்கவே மாட்டேன், வைக்க மாட்டேன். அந்த உலகத்தில் உமக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருப்போம். இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து தேவனோடு வாழும் பொழுது தேவன் தாம் நேசிக்கிற பிள்ளையை அவர்கள் சிட்சிக்க முடியும். சிட்சிப்பு ஒரு அன்பின் அடையாளம், ஒரு தண்டனை இல்லை. சரியான நேரம் வந்த பொழுது ஆண்டவர் விடுதலையை தர ஆரம்பித்தார். ஜெருபாபேல், எஸ்ரா, நெகேமியா,
ஒவ்வொருவராய் வந்து தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள். நெகேமியாவின் புத்தகத்தை படித்தவர்களுக்கு தியானித்தவர்களுக்கு தெரியும், ஒரு கூட்ட ஜனங்கள் எருசலேமில் இருக்கிறாங்க. ஆலயமானது ஒரு சிறிய அளவிலே கட்டப்பட்டிருக்கிறது. எஸ்ராவும் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கேட்பதற்கு ஆள் இல்லை. 14 ஆண்டுகள். சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறான்னு தெரியுங்களா? வேதத்தை படிப்பதற்கு தியானிப்பதற்கு நேரம் இல்லை. ஏதோ ஒரு சிறிய அளவில் ஆராதனை இருக்கு. தேவைகள், முக்கியமாக தேவைகள் இருக்கும் பொழுது நம்முடைய ஜப நேரங்கள் எல்லாம் தேவைகளுக்கான ஜப நேரங்களாய் மாறும். தேவனை பற்றி தான் மகத்துவங்களை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய அதிசயங்களை போற்றி துதிக்கிற நேரம் இல்லை. தேவைகளுக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்கிற நேரமாய் மாறும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் தேவனுக்கு தெரியும், ஒரு மனிதனாய் எருசலேமை திரும்பவும் கட்டி எழுப்ப முடியாது. தேவனுடைய சபையை ஒரு மனிதனால் செய்து முடிக்க முடியாது. ஜெருபாபேலும் தேவை, எஸ்ராவும் வேத பண்டிதனாக இருந்து எஸ்ராவும் தேவை, ஆசாரியன் மாத்திரமல்ல. அரண்மனையிலே ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் வாழ்ந்த நெகேமியாவும் தேவை. அவருடைய உண்மையான பேர் நெகாமியா, நாம் நெகேமியா என்று சொல்லுகிறோம். அந்த மனுஷனும் தேவை. தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்று நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த மாலை வேளையில் ஒருவேளை கொஞ்சம் ஜபம் இருக்குது, அப்பப்போ கொஞ்சம் வசனங்களை படிப்போம், ஆனால் பாதுகாப்பு இல்லாத எருசலேம் பட்டணம், யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நுழையலாம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது பிசாசு எப்போ வேணும் கையை வைக்கலாம். சுற்றிலும் ஓட்ட சந்துகள், எந்த பிசாசுடைய கிரியை வரலாம், எதிரிகள் வந்து நுழையலாம். இந்த மாலை வேளையில் நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சிறிய அளவில் மாத்திரமில்லை, உம்மை நான் ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். ஏதோ சிறிய அளவில் அந்த தேவாலயமானது கட்டப்பட்டது என்று சொல்லி நான் சமாதானமாக இருக்க முடியாது. அப்படி இல்லை, உம்முடைய முழுமையான பாதுகாப்பு எனக்கு தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஊழியத்தில் உம்முடைய நோக்கம் நிறைவேறும். ஆண்டவரே, என்னை பற்றி நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாமே நிறைவேறணும். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஏதோ ஒரு சிறிய அளவில் ஜெபிக்கிறேன், தியானிச்சுட்டு இருக்கிறேன், அது போதாது. இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோடு கிட்டி கிட்டி சேரணும், சேர்ந்து கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியாக நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. என்னுடைய குணாதிசயங்கள் மாறணும். உங்களுடைய வேதத்தை பற்றி தான் ஞானம் மாறணும். இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்கணும்.
உம்மை ஸ்தோத்தரிக்கிற உம்மை துதிக்கிற நேரங்கள் பரலோகத்தையே என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து இறக்குகிற நேரங்களாய் மாறணும். உண்மையாகவே உங்களுக்கு அந்த ஆவல் இருக்கா? ஆண்டவரே, எப்பொழுது நான் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பேனோ, எப்போது நான் வந்து நிற்பேனோ என்கிற ஒரு ஆவல், உண்மையான ஒரு ஆவல். நான் இஸ்ரவேலின் தேவனை சந்திக்க போறேன். உம்மை சந்திக்கணும் ஆண்டவரே. என்னுடைய ஜெப நேரங்களிலே, என்னுடைய துதி, என்னுடைய ஸ்தோத்திர நேரங்களிலே நான் உம்மை சந்திக்கணும். மனுஷனை சந்தித்து மனிதனோடு பேசி பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. உண்மையாய் ஜபிக்கலாம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில, குடும்பத்தில் அவ்வப்போது பிசாசானவன் செய்கிற சேட்டைகள், முழுமையான பாதுகாப்பு இல்லாத என்னுடைய வாழ்க்கை, எங்கு பார்த்தாலும் ஓட்டைகள், மாம்சமும் உலகமும் பிசாசும் நுழையக்கூடிய சந்துகள். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில் அது எல்லாவற்றையும் எடுத்து கட்டும்படியாய் பரிசுத்தாவியானவரே, என் வாழ்க்கையின் நெகேமியாவாயினில் இருந்து எல்லாவற்றையும் எடுத்து கட்ட ஆரம்பிக்க இந்த இரவு நேரத்தில் எல்லாவற்றையும் கட்ட ஆரம்பிங்க. இந்த சந்துகள், இந்த ஓட்டைகள் என் வாழ்க்கையில் எனக்கு வேணாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. நெகேமியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, தேற்றுகிற தேவனே, நெகேமியாவினுடைய அர்த்தமே அதுதானே, தேற்றுகிற ஒரு மனுஷன். தேற்றுகிற தெய்வம் என்னுடைய வாழ்க்கையில் வாரும். தேவர் ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் வந்தீங்கன்னா எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை என்று எழுதியிருக்கிறான். அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். தேவன் அமைதியாக இருக்க மாட்டேன். தேவன் ஒரு தரிசனத்தை தருவார். தேவனை சந்திக்காத ஒரு மனுஷனுக்கு தரிசனம் இருக்காது. ஆனால் தேவனை உண்மையிலே சந்தித்த எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு தரிசனம் இருக்கும். தேவன் நிச்சயமாகவே என்னோடு பேசுவார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த மனுஷனுக்கு எருசலேமில் இருந்து வந்த ஒரு மனுஷன் அனானியா சொன்ன காரியங்கள் அவனை அதிகமாய் பாதித்தது. இந்த மனுஷன் அரண்மனையில் இருக்கிறான். எஸ்தர் ராஜாத்தினுடைய வளர்ப்பு மகன், பானபாத்திரக்காரன், மிகவும் பொறுப்புள்ள ஒரு உத்தியோகம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மிக சிறந்த பொறுப்புள்ள ஒரு மனுஷனையும் கூட தெய்வம் தம்முடைய நோக்கங்களுக்காக தொட முடியும். நமக்கு புரியாது, இந்த மனுஷன் எதுக்கு வந்தான், எதுக்கு வந்தார், இந்த சகோதரி எதுக்காக வேலையை விட்டுட்டு வந்துச்சு. ஆண்டவர் வந்த விதமாய் அந்த அரண்மனைக்குள்ளாக நுழைந்து இந்த மனுஷனை தொட ஆரம்பித்தார். நீ என்ன நோக்கங்களுக்காய், திட்டங்களுக்காய் தேவை, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய பொறுப்பு எனக்கு தெரியும்,
நீ போறேன்னு சொன்ன ராஜா என்ன செய்வார்னு எனக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் நடப்பதற்குன்பாக அந்த மனுஷன் எருசலேமுடைய அவல நிலையை கேள்விப்பட்டு மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். சிறையிருப்பில் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அலங்கங்கள் இடித்து போடப்பட்டிருக்கு, எல்லாம் புழுதி. இந்த மனுஷன் இதை கேட்ட பிற்பாடு உட்கார்ந்தான், அழுதான், 4 மாதங்கள் துக்கித்து உபவாசித்து மன்றாடினான், ஜபிக்க ஆரம்பிச்சான். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் மூலமாய் தேவன் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது ஜபத்தில் தான் ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜபத்தில் தான் ஆரம்பிக்கும். இந்த மாலை வெளியில் நான் கேட்கிறேன், ஜெபிக்க வந்திருக்கிறோம், நம்மை பற்றி தானே? அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, நம்மை சுற்றிலும் இருக்கிற லட்சோபலட்ச ஜனங்களுடைய அடிமைத்தனமான வாழ்க்கைகள், நம்மை சுற்றிலும் இருக்கிற தேசங்களின் அவல நிலைமை. அதனால் உண்மையாக வெண்மை தொடுகிறதா? ஏதோ ஒரு சிறிய அளவில் ஆராய்ச்சி கொண்டிருப்போம், ஆராதனைக்கு வருவோம், சபைக்கு போவோம், சாட்சி சொல்லுவோம், பிரசங்கத்தை கேட்போம், அதோடு முடிந்தது. சபையின் நுகர்வோராய் வாழ்கிற ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் உண்டு. நான் அனுபவிக்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். கேட்பேன், பாடுவேன், கையை தட்டுவேன், வீட்டுக்கு போவேன், அதுக்கப்புறம் என் சொந்த வாழ்க்கை. இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு வேதனை இருக்கா? இந்த மனுஷன் அதை கேட்டது தான் உட்கார்ந்தான், காரணம் தாங்க முடியல. ஒரு துர்ச்செய்தி கேட்கிற அநேகர் இது செய்வாங்க தெரியுங்களா, பேசாம உட்கார்ந்துருவாங்க, தாங்க முடியல. நான்கு மாதங்கள் அழுதான், உபவாசித்தான், மன்றாடினான். ஆண்டவரிடத்தில் வேண்ட ஆரம்பித்த உடனே அவனுக்கு தெரியும், அவன் யாரோடு பேசுகிறான் என்று அவனுக்கு தெரியும். பரலோகத்தின் தேவன், கற்பனைகளை கொடுத்த தேவன், உடன்படிக்கையின் தேவன், கிருபையின் தேவன், மகத்துவமான பயங்கரமான தேவன். நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் இருக்கும், இருப்பார், இருக்கும். நம்ம சில நேரத்தில் நம்முடைய தேவனை எப்படி யோசிப்போம்னா, ஏதோ கொடுக்குற தேவன் அவர், வருமானதெல்லாம் கொடுக்குற தெய்வன், அவ்வளவுதான். நாம் கேட்கிற காரியத்தில் தாராளமாய் கொடுக்குற தெய்வன். அது இந்த தகப்பனுடைய ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் அந்த பரலோக தெய்வன், நம்மை நேசிக்கிற தெய்வன், கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கை செய்த தெய்வன், கிருபியாயிருக்கிற தேவன், மகத்துவமும் பயங்கரவுமான தேவன்.
இரவும் பகலுமாய் உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன். இரவும் பகலுமாய் என்ன ஒரு பாதிப்பு, இந்த விதமான உடைந்து போன வாழ்க்கைகளை பற்றி நமக்கு உண்மையிலேயே ஒரு அன்பு இருக்கிறதா? எருசலேமில் சுற்றிலும் உடைந்து போன வாழ்க்கைகள் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. எருசலேமில் சுற்றிலும் உடைந்து போயிருக்கு. வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, தலைமைத்துவமே கிடையாது. எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கு தலைமைத்துவம் இல்லாமல் சுக்கான் இல்லாத ஒரு கப்பலாய், ஒரு படகாய் கடல்களிலே சுற்றி கொண்டிருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் நியமித்து தலைமைத்துவம் இல்லாத படகுகள், பாதுகாப்பு கிடையாது, சுற்றிலும் இருக்கிற அலங்கங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, இடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் காரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்வாண்டவரே, இந்த விதமான நிலைமை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, யாரும் தலையை கீழப்படக்கூடாது, எல்லாம் தலையை உயர்த்துங்க, எல்லாரும் ஜெபிக்கணும், வாயில் திறந்து ஜெபிக்க ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவாண்டவர், என் வாழ்க்கை இப்படி இருக்கவே கூடாது, ஆண்டவரே இப்படி இருக்கவே கூடாது, நீர் என் வாழ்க்கையில் என்னை அழைக்கும் பொழுது உங்களுடைய கரங்களை என் வாழ்க்கை மீது வைக்கும் பொழுது எனக்கு தெரியும், புழுதியாய் கிடக்கிற இந்த பட்டணத்திற்காக வசதியாக இருக்கிறேன், என்னுடைய அரண்மனையை நான் விடத்தான் செய்யணும். மதிப்பு மரியாதையும் இருக்கிற இந்த அரண்மனையை நான் விட்டு போகத்தான் செய்யணும். ஆனால் நான் உமக்காக எல்லாவற்றையும் செய்வேன். எப்படியாவது ஜனங்களை உம்மிடத்தில் கொண்டு வரும்படியாய், என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் எப்படியாவது நான் கொண்டு வருவேன் ஆண்டவரே. அது எந்த கிரயமாக இருந்தாலும் சரிதான். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அக்கினியே, தெய்வ அக்கினிய, என்ன நீங்க தொடரணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் மட்டும்தான் அது கூடும். என்னுடைய வாழ்க்கையை திரும்பமாக எடுத்து கட்டுவதற்கு வேறு யாரால முடியாது. சில நேரங்களில் நாம் எதற்கோ எதற்கோ சத்தம் போட்டு ஜெபிப்போம், சந்தோஷம்தான். அடிப்படையான காரியங்களுக்கு நாம் திரும்பத்தான் செய்யணும். அடிப்படையான காரியங்கள், நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜப நேரம் எப்படி இருக்கு, வீட்டில் ஒருவேளை ஒவ்வொருக்கும் ஒரு வேதாம் இருக்கலாம், ஏன் ரெண்டு கூட இருக்கலாம், சிவப்பு பைபிள், வெள்ளை பைபிள், லெதர் பவுண்டு, கார்ட்போர்ட் பவுண்ட், எல்லாமே இருக்கலாம். ஆனால் உண்மையிலே அதில் தியானிக்கிறோமா? இந்த ஜனங்களுடைய மத்தியில் எஸ்ரா தீர்க்கதரிசியுடைய ஊழியங்கள் 14 ஆண்டுகள் ஒன்றத்தையும் கொண்டு வரல, தானாகவே வாழ்ந்து கொண்டிருந்தான். தெய்வ நெகிமியாவை அனுப்புகிற வரைக்கும் இந்த இரவில் நாம் சொல்லணும், ஆண்டவரே
இது ஒரு நிகேமியாவின் இரவாய் என் வாழ்க்கையில் மாற்றும். உடைய பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ச்சி ஆண்டவரே தலைகீழாய் மாற்றட்டும். உம்முடைய அக்கினியால் என்னை தொடும். உம்முடைய அக்கினியானது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றையும் சுக்கு நூலாக்கட்டும். உம்முடைய பரிசுத்தமானது உயிரதும் உயிரமும் உன்னதவுமான தேவனே, நீரன் வாழ்க்கையில் செயல்படணும், நீரன் வாழ்க்கையில் செய்யப்படணும். அக்கினியே தேவ பரிசுத்த அக்கினியே, உயர்ந்தவரே
தீர்க்கதரிசி என்று 52 ஆண்டுகளாய் ஆண்டு கொண்டிருந்த உசியா ராஜா இப்பொழுது இல்லை, மரணம் அடைந்திருக்கிறான். ஒரே தயக்கம், அவனுடைய வாழ்க்கையில கேள்விகள் எதிர்காலத்தை குறித்து. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கேள்விகள் எனக்கு தெரியாது. உங்களுடைய இருதயத்தில் அநேக கேள்விகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், நான் இன்றைக்கும் உயரமும் உன்னதமான தேவன் தான். உசியா இல்லாவிட்டாலும் சரி,
நான் உயரமும் உன்னதமான தேவன். இதுவரைக்குமா இந்த மனுஷன் மற்றவர்களை பார்த்து ஐயோ ஐயோ உனக்கு ஐயோ அவர்களுக்கு ஐயோ என்று சொன்ன இந்த மனுஷன் ஆரம்ப அதிகாரங்களில் தேவனை கண்டவனே சொன்ன ஐயோ நான் அதமானேன், சுக்கு நூலாய் ஆகிறேன், சுக்கு நூலாய் தெரித்து கொண்டிருக்கிறேன். இந்த பரிசுத்திற்கு முன்பாக என்னுடைய பரிசுத்தம் ஒன்றுமே கிடையாது. மற்றவர்களை பார்த்து ஐயோ 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 என்று சொன்னேன், ஆனால் இந்த பரிசுத்தத்தை நான் கண்ட பிற்பாடு எனக்கு ஐயோ. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பரிசுத்தத்தை ருசி பார்த்த ஒரு மனுஷன் தன்னுடைய சுய பரிசுத்தத்தை குறித்து தன்னுடைய சொந்த காரியங்களை குறித்து பேசவே மாட்டான். ஏன்னா அவனுடைய காரியங்கள் எல்லாமே அவனுக்கு தெரியும், எல்லாமே சாம்பல் அழுக்கு, ஒன்றுக்கும் உதவாத அழுக்கு. தேவனை தரிசித்த எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, இந்த இரவு நேரத்திலையும் கூட இந்த உயரமும் உன்னதமான தேவனை பாடலாய் நான் பாடும் பொழுது இந்த தேவன் நம்மை தொடட்டும். அன்றைய என்னுடைய சுய பரிசுத்தம் இல்லை, உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தேவை. உம்முடைய பரிசுத்தம் உயரமும் உன்னதமான தேவனே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஊழியத்தில் நீங்க வாங்காண்டவர். எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. எல்லோரும் வாயில் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லோரும் வாயில் திறந்து ஜெபிக்கலாம். இந்த தேவன் நம்மை சந்திக்கட்டும். இயேசு அன்றைக்கு எந்த திட்டத்தையும் போடலை. நான் இப்போ ஆலயத்திற்கு போகிறேன், ஆண்டவர் எனக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லி திடீரென்று ஆண்டவர் என்னை சந்தித்தார். இந்த மாலை வெளியில் திடீரென்று ஆண்டவர் நம்மை சந்திக்கட்டும், நம்மை சந்திக்கட்டும். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே நீங்க என்ன சந்திங்க, ஆண்டவரே நீங்க என்ன சந்திங்க. உங்களுடைய பரிசுத்தமானது என்னை அதமாக்கட்டும், உங்களுடைய பரிசுத்தமானது என்னை சுக்கு நூலாய் திரிக்க வைக்கட்டும். உயிரும் உன்னதமான தேவன், சேரைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேரைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேரைகளின்
பரிசுத்தர்
ஏசாவை பார்த்து ஆண்டவர் கேட்டது, திரும்பி யார் என் காரியமாய் போவோம், யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். அருமையான தேவனிச்சனமே, ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் கதவருகே நின்று தட்டுகிற இயேசுவின் சத்தத்தை கேட்டால் போதும், கதவை திறந்தால் போதும், அவர் உள்ளே வந்து உன்னோடு போஜனம் பண்ணுவார், ஐக்கியமாவார். ஆண்டவர் தேடுவது ஒரு மனிதனே, ஒரு மனுஷன், தன்னுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷன், ஒரு மனுஷன். ஆண்டவர், இது அடியே இருக்கிறேன், என்ன நடந்தாலும் சரி, எந்த கிரியத்தை நான் செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் சரி, நெகேமியா ஒரு பெரிய கிரியத்தை செலுத்தினான். 12 ஆண்டுகள் 1100 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியதாக இருந்தது. தன்னுடைய அரண்மனையை விட்டு, அந்தஸ்தை விட்டு, பதவியை விட்டு, மிகவும் சொகுசான பின்னணியை விட்டு, புழுதி நிறைந்த ஒரு பட்டணத்திற்கு போனான். போகிற நேரங்களில் அநேக இடையூறுகள். தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நமக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் நினைக்காதே. பிசாசு யாரை யாரையோ கிளப்பி விடுவான். ஒரு தோபியாவை அல்லது ஒரு சன்பலாத்தை, குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தர், பிள்ளைகளையோ புருஷனையோ மனைவியையோ தாயோ தகப்பனையோ, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, இதில் உனக்கு தேவையா? இங்கே இருக்கிறவனு அந்தஸ்து எப்படி? இங்கே இருக்குது உனக்கு எல்லாமே. அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை கண்ட நான், உம்மை முகமாய் தரிசித்த நான், உம்முடைய கீருபீன்கள் சீராஃபீன்கள் நிறைந்த உம்முடைய பிரசங்கம், உம்முடைய அக்னியால் நிரப்பின அந்த பிரசங்கம், உடைய பிரசனை என்னை சுக்கு நூலாய் மாற்றுகிறது. ஆண்டவரே, சுக்கு நூலாய் உடைக்கிறது. செய்யாமல் இருக்க முடியாது. உம்மை சந்தித்த நான் செய்யாமல் இருக்க முடியாது. மற்றவர்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். உம்மை நான் பின்பற்றுவேன், என்ன கிரியை செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் பின்பற்றுவேன் அப்படி என்று சொல்லுவில்லை. யாராவது இருப்பீர்கள் என்றால் தயவுசெய்து உங்கள் வலது கிரகத்தை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அது எந்த கிரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, நான் செலுத்துவேன். உண்மையாய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் செய்வேன் ஆண்டவரே. உம்மை தரிசித்த நான் உம்மால் உடைக்கப்படுகிறேன். ஆண்டவருடைய கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மனுஷன் கிளம்பின நாள் முதல் ஒரே பரிகாசம், நிந்தை. அந்த மனுஷனுடைய சரித்திரத்தை படித்து பார்க்கும் பொழுது கேலிகள், பரிகாசம், அவமதிப்பு, பொய்கள், நீ எதுக்காக இந்த காரியத்தை செய்கிறேன் எனக்கு தெரியும், நீ ராஜாவாக முயற்சிக்கிற, நீ செய்கிற காரியங்கள் சரி என்று சொல்லி தீர்க்க தரிசனங்களை உருவாக்குகிற, எங்களுக்கு தெரியும். ராஜாவுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகுமோ, மிரட்டு. சரி வா, ஒருவரோடு ஒரு பேசலாம், கமிட்டி மீட்டிங் வைக்கலாம், வா.
பேசி நேரத்தை போக்குவார்கள். ஒரு சிலர் கொலை மிரட்டல் வரலாம், வா ஆலயத்திற்குள்ளாக ஓடி வா, அங்கு சந்திக்கலாம். இவன் ஆசாரியன் கிடையாது. ஆலயத்திற்குள்ளாக ஓடியிருந்த நகமியாவுக்கு மரண தண்டனை தான். பிசாசு ஏதேதோ சொல்லி தேவனுடைய காரியங்களை உடைக்க முயற்சி செய்வான், உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய சேவைக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. பிசாசு ஆண்டவரை தொட முடியாது, ஆனால் ஜனங்களை தூண்டிவிடலாம், குடும்பத்தாரை தூண்டிவிடலாம். தேவனுடைய நோக்கங்களை நாம் செய்யாதபடிக்கு, நம்முடைய அழைப்பை நிறைவேற்றாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையினால் நீங்கள் அதை உடைத்தெறியணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உடைத்தெறியுங்க இயேசுவின் நாமத்தினால். சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், நம்முடைய அழைப்பை நிறைவேற்றாதபடி, தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றாதபடி பிசாசு எத்தனையோ தந்திரங்களை செய்யலாம். ஜனங்களை தூண்டிவிடலாம், பொய்களை பரப்பலாம். நீ ராஜாவாதத்துக்கான வந்திருக்கிற, உன்னுடைய ஆசை வந்து ராஜாவாகணும், அப்படி தானே? எருசலேமுக்கு ராஜாவாகணும் உனக்கு ஆசை, அப்படின்னு அதை சொல்லு. சும்மா வேற எதாவது சொல்லிட்டு வராத. ஆனால் அந்த மனுஷன் சங்கீதக்காரனோடு சொல்லியிருக்கலாம், எருசலேமே நான் உன்னை மறந்தாள், என் வலதுகரை கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனாலும் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. இது ஒரு யுத்தத்தின் பகுதியில் நாம் இருக்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதினது. ஐசூரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அறிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ உதயமுடைய மனுஷனே, இவளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், பற்றிக்கொள். அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பணிநுணமாய் இருக்கிறாய். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது அவருடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகளை சந்தித்த மனுஷன், கைவிடப்பட்ட நிலைமை என்ன என்று அவருக்கு தெரியும். தனிமை, தீங்குகள் அனுபவித்த மனுஷன். அந்த மனுஷன் எழுதுகிறார் திரும்பவுமாய் தீமோத்தேயுக்கு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இருந்து தீங்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. மறிக்கப் போகிற நிலைமை இந்த மனுஷன் எழுதுகிறான். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடம். அருமையான தேவனுடைய ஜனமே, நேரத்தை முடிப்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுக்காக நாம் முடிவெடுத்தோம் என்றால் அது லேசான ஒரு வழியாக இருக்கும் என்று யாரும் நினைக்க வேண்டாம்.
பொய்கள் பரப்பப்படலாம், வேதனைகள் வரலாம், கேலி செய்யப்படலாம், மிரட்டப்படலாம், கொலை மிரட்டல்கள் வரலாம். ஆண்டவர் சொல்வார், அதெல்லாம் பயப்படாது, நான் உன்னோடனே இருக்கிறேன், நான் உன்னோடனே இருக்கிறேன். சர்வ வல்லவராய் இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தமது நீதியின் வலதுகரத்தினால் நம்மை தாங்கி அவர் நிச்சயமாகவே நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? தமது நீதியின் வலதுகரத்தினால் நம்மை தாங்கி அவர் நடத்துவார். லராளுடைய சமூகத்தில் எழுந்து நின்றோ முழங்கால் படியிட்டோ ஆண்டவர்கிட்ட சொல்லுவாண்டவரே, சர்வ வல்லவரே, சர்வ ஞானியே, நீங்க என்ன நடத்தணும் ஆண்டவரே? என் வாழ்க்கையின் எல்லா இடங்களிலேயும், நான் எடுக்கிற முடிவுகளிலே, நான் போகிற பாதைகளிலே உண்மையை நான் சார்ந்திருக்கிறேன், உண்மையை நான் சார்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்காகவே நான் வாழ்வேன், நீர் என்னோடு வருகிறபடினாலே, நீருடைய பாதுகாப்பாக இருக்கிறபடினாலே, நீருடைய கேடகமாக இருக்கிறபடினாலே நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சர்வ வல்லவரே, சர்வ ஞானியே, இன்னும் நிலைத்தவரே, அசைவாரும்
சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரிதான், எல்லாவற்றையும் உயர்த்தி ஆண்டுடைய கரங்களிலே கொடுக்கலாமா? அது எதுவாக இருந்தாலும் சரிதான், அதை ஆண்டுடைய சமூகத்தில் உயர்த்தி ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க. காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், நீரினை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே, நீரினை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு. காத்திடுவார் கிருபையாலே. என்னுடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் எதுவும் கிடையாது. அது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், ஊழியத்தில், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிதான், அதை அப்படியே உயர்த்தி இரண்டு கரங்களை ஆண்டவரிடத்தில் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்மிடத்தில் தந்துடுகிறேன், எல்லாவற்றையும் பாகத்தில் வைக்கிற ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளும், நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் பார்த்துக்கொள்ளும். எல்லாம் உற்சாகம் சொல்லும் ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து பார்த்து கொடுக்கிற தேவன். காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். நம்புவே இயேசுவை
வாழ்க்கையில் நீங்கள் எதை சுமந்து கொண்டிருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் இருக்கிறவங்களையும் ஆண்டவரை சமூகத்தில் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த தேவைகள் இருந்தாலும் சரி தான், எல்லா சூழ்நிலையிலையும் வியாதியின் மத்தியிலேயும் கூட நான் உண்மையே நம்பி இருப்பாண்டவரே. மருத்துவர்களை அல்ல நான் உண்மை நம்புவேன். நீரே பிரதானமான மருத்துவராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஸ்தோத்திராண்டவரே. நீரே சர்வ வல்லவராக இருக்கிறீர், நீரே சர்வ ஞானியாக இருக்கிறீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் எதுவுமே கிடையாது ஆண்டவரே, எதுவுமே கிடையாதே. உண்மையே நம்பியிருக்கிறேனே. என் முகம் வெட்கப்பட்டு போகாதபடி நீ செய்யும், என் முகம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உன் நீதியின் வலது கிருத்தினால் என்னை தாங்குங்க ஆண்டவரே, உமது நீதியின் வலது கிருத்தினால் என்னை தாங்குங்க. நீரே என்னை இதுவரைக்குமாய் வழிநடத்தின தேவனாக இருக்க முடியாது, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாம் எல்லாரும் சொல்லலாமா? இதுவரைக்குமாய் வழிநடத்த தேவன் இனிமேலும் வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இனிமேலும் அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே கூட உம்மால் ஒரு பாதையை உம்மால் உருவாக்க முடியும் ஆண்டவரே. ஒரு வனாந்திரத்தின் மத்தியிலே நீருற்றாய் எல்லாவற்றையும் உம்மால் மாற்ற முடியுமே. உண்மையே சார்ந்திருக்கிறேன், உண்மையே சார்ந்திருக்கிறேன். என்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எதிரிகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நீர் ஜெயக்கொடியை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீரே ஜெகோவா நிசியாய் இருக்கிறீர், நீரே ஜெகோவா ஜிரேவா இருக்கிறீர், என் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தேவையில் இருந்தாலும் சரிதான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அதையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க, ஆண்டவரே அதையும் நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவரே உமக்கு தெரியாத காரியம் எதுவுமே கிடையாது, எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் நீராய் இருக்கிறீர் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். 2 நிமிஷம் ஜெபிங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இது எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறேன், எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. நான் எதையும் நான் சுமக்க தேவையில்லை, என் பாரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். நீரே என்னுடைய சுமை தாங்கியா இருக்கிறீர், நீரே என்னுடைய சுமை தாங்கியா இருக்கிறீர். நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. உம்மிடத்தில் வரும்பொழுது எனக்கு ஆறுதல் சமாதானம் உண்டு ஆண்டவரே. நீர் ஆறுதல் படுத்துவீர், நீர் ஆறுதல் தருகிறது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியினால் என்னுடைய இருதயத்தை நிரப்புகிற தேவனாக இருக்கிறேன். தொடர்ந்து எல்லாரும் ஜெபிக்கலாம். இப்படி சகோதரர் ஜார்ஜ் அவர்கள் வந்து அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம்.